ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அசூர் யூஸ் பண்ணி ஒரு விண்டோஸ் விஎம் டிப்ளை பண்ணுறது. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் வீடியோ தான். இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். விர்ச்சுவல் மிஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் நம்ம விர்ச்சுவல் மிஷின் பண்ண போகிறோம். லினக்ஸ் விஎம் எப்படி டிப்ளை பண்ணுறது, விண்டோஸ் விஎம் எப்படி டிப்ளை பண்ணுறது, பேசிக் வெப் பேஜ் எப்படி டிப்ளை பண்ணுறது லினக்ஸ்லேயும் விண்டோஸ்லேயும், விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட் எப்படி கான்ஃபியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிப்ளாயிங் எ விஎம் ஃப்ரம் அ கஸ்டம் இமேஜ், அதாவது ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து மல்டிபிள் மிஷின் எப்படி எடுக்குது, அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணுற விண்டோஸ் விஎம்ஓ லினக்ஸ் விஎம்ஓ எப்படி பேக்கப் எடுத்து நம்ம வச்சுக்கிறது, சப்போஸ் கரப்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது எப்படி, ஓகேங்களா? இப்போ நம்ம டக்குன்னு குயிக்காக விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய்மெண்ட்டுக்கு போயிடலாம். இங்கே வந்து டேரெக்டாக போய்ட்டு விர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ணுங்கள். இங்கே டேரெக்டாக இங்கே விர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் டைப்பில் உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின் வரும். நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் வரும். அதில் போய்ட்டு லெஃப்டில் ஆட் விர்ச்சுவல் மிஷின் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கட்டாயம் கொடுக்கும். ரிசோர்ஸ் குரூப், சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சப்ஸ்கிரிப்ஷன், உங்களை ரிசோர்ஸ் குரூப் நீங்களாக ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி இருக்கிற ரிசோர்ஸ் குரூப் கொடுக்காதுனா நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களா சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது நீங்கள் பே பண்ணி வாங்கியிருக்க சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருப்பாங்க. இப்போ நான் ஃப்ரீ ட்ரையல் வேணாலும் எனக்கு ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன். நான் விர்ச்சுவல் மிஷின் எல்லாத்தையும் விர்ச்சுவல் மிஷின்கிற ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணி அதை போட போகிறேன். இந்த விர்ச்சுவல் மிஷின் நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே இதில் தான் பண்ண போகிறோம். விர்ச்சுவல் மிஷின்கிற ரிசோர்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் இதை சேம் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ் இந்த செலக்டட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட்ரே. ஸோ ஆல்ரெடி நான் இருக்கேன் இதே நேமே, அப்போ அதவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த விர்ச்சுவல் மிஷின் ரிசோர்ஸ் குரூப் நான் செலக்ட் பண்ணிட்டேன். விர்ச்சுவல் மிஷின் நேம் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன நேம் க்ரியேட் பண்ண போகிறோம், விண்டோஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், அதில் விஎம். நீங்கள் ஒவ்வொரு உங்கள் கம்பெனிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் கம்பெனி நேம் ஸ்லாஷ் விஎம் ஆர் ஸ்லாஷ் மிஷின் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், விண்டோஸ் விஎம் அப்படின்னு கொடுப்பேன்ங்களா. விண்டோஸ் விஎம் ஒன், ஓகே, இதான் ஃபஸ்ட்டு விஎம். அதனால் விண்டோஸ் விஎம் எங்கே டிப்ளை பண்ண போகிறேன்னா ஈஸ்டி டிப்ளை பண்ண போகிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடன்டன்சி வேணுமா? இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, அதனால் நோ பண்ணுறோம். என்ன இமேஜ் டிப்ளை பண்ணுறோம், உங்களுக்கு என்ன ரிக்யர்மெண்ட்டோ அதுக்கு மாதிரி. விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2016 இருக்குது, 2012 இருக்குது, 2019 இருக்குது, விண்டோஸ் 10 ப்ரோ வெர்ஷன் இருக்குதுங்களா. எது வேணும், நான் இப்போ விண்டோஸ் 10 சர்வர் யூஸ் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது சைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நான் மினிமம் எடுத்துக்கிறேன் ஒரு விசிபியூ இருக்கணுமா, இது பழைய அதை டெலிட் பண்ணிது அந்த இமேஜினி இக்னோர் பண்ணிக்குது. நீங்கள் என்ன தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட பர் மந்த்துக்கான சார்ஜ் இல்லைங்களா. பர் ஹவர் சார்ஜ் அப்படிங்கிறத நீங்கள் காண்டி 4 மந்த்ஸ் இந்த ப்ராக்டிஸ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கிங்க, டெலிட் பண்ணிடுங்க. இப்போ வந்து யூசர் நேம் என்ன கொடுக்கணும், நீங்கள் என்ன யூஸர் வேணாலும் என்ன கொடுப்பீங்க. நான் வந்து அசூர் யூஸர் ஒன்று அப்படின்னு கொடுப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேரட்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் எண்டு வித்து டாட்டில் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாட் போடுறேன், இங்கே பார்த்தீங்களா இன்டூ மார்க் வருது, அதனால் டாட்டில் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் எங்கே கொடுத்தாலும் அங்கே வரும். அதே போல் யூசர் நேம் மஸ்ட் ரிசர்வ் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதே போல் 1 to 20 கேரக்டர்ஸ் லாங் ஆகும். பாஸ்வேர்டு அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 12 to 23 கேரக்டர் இருக்கணும்ங்களா. சூஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இன்பவுண்ட் ரூல்ஸ் என்னென்ன போர்ட் அலோவ் பண்ணுவோம். இப்போ விண்டோஸ்க்கு வந்து நிச்சயமாக ஆர்டிபி மூலிமா தடுப்பீங்க. ஆர்டிபி வெப் பேஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா HTTP யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆர்டிபி மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த HTTP எடுத்து செலக்ட் பண்ணலைன்னா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ரௌசிங் பேஜ் ஓப்பன் ஆகாது, அதனால் HTTPS கொடுத்துடும். மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு டிஸ்க் இருக்குதுங்க. டிஸ்க்கு உங்களுக்கு என்ன டிஸ்க் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் HDனா இது, ஸ்டாண்டர்ட் HD நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் இதுக்கு ப்ரீமியம் SSD வேணும்னா கொஞ்சம் ஹை அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். நம்மளோட க்ளாஸ்க்கு ஸ்டாண்டர்ட் HDD ஹார்ட் டிஸ்கே போதும், போதும். நெக்ஸ்ட்டு நெட்ஒர்க்கிங், இதுதான் மெயினு. ஆக்சுவலாக இது என்னன்னா, இங்கே விர்ச்சுவல் நெட்ஒர்க்கை டிஃபால்ட்டாகவே க்ரியேட் பண்ணும், அதான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ். அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு விர்ச்சுவல் நெட்ஒர்க் அது க்ரியேட் பண்ணிக்கும். நீங்கள் என்ன
ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துருக்கீங்களோ அது மைனஸ் வி நெட்னு. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அது எக்ஸிஸ்டிங் போயிக்கலாம். இப்போ நான் எந்த விர்ச்சுவல் நெட்ஒர்க்குமே க்ரியேட் பண்ணல, அதனால் இது டீஃபால்ட்டாக எடுத்துருக்கு, நம்ம அதையே விட்டுருவோம். சப்நெட்டு இது வந்து 10.0.0 டிஃபால்ட் நெட்ஒர்க்கில் வந்து ஒரு சப்நெட் எடுத்துருக்கு. அதுக்கு நீங்கள் நேம் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை டிஃபால்ட் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். நேம் கொடுக்குறோன்னா நீங்கள் தனியாக போய் விர்ச்சுவல் நெட்ஒர்க்லாம் க்ரியேட் பண்ணோம், அது நம்ம அதை வேறு க்ளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே போல் செலக்ட் இன்பவுண்ட் போர்ட்ஸ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு, அதுக்கு நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதில் டிஃபால்ட் ஆப்ஷன்லேயே விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு டேகு, டேக் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேணாம், பட் டேக் கொடுக்குறது செக்ரிகேஷன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட், நமக்கு வேலிடேஷன் பாஸ் ஆகணும். ஓகேங்களா? வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் க்ரியேட் கொடுத்துக்கலாம். வேலிடேஷன் பாஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? இது எவ்வளோ ஆகுதுன்னா 1 ஹவருக்கு 9 ருபீஸ் சார்ஜ். ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் முடிஞ்ச உடனே இதை டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு 9 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணுது, எல்லாமே பர்ஃபெக்ட் க்ரியேட். இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு, ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய்மெண்ட் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? வெயிட் பண்ணு. கிரியேட்டட் விர்ச்சுவல் மிஷின் வி நெட்ஒர்க் கிரியேட் ஆகிடுச்சு, ஒரு ஐபி அலோகேட் ஆகிடுச்சு, பப்ளிக் ஐபி அலோகேட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகியாச்சு. நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் ஸ்க்ராட்ச் கிளியர் ஆகிடுச்சு, மிஷின் ஸ்க்ராட்சிங் இருந்துச்சு, இப்போ ப்ரைவேட் ஐபி அதெல்லாம் முடிஞ்சுன்னா எல்லாமே முடிஞ்சோடனே டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி. ஃபஸ்ட்டு மிஷினுனால விஎம்நெட்லேருந்து எல்லாமே க்ரியேட் ஆகுனால கொஞ்சம் டைம் இருக்குது, பட் யூஸ்வலாக இவ்வளோ டைம் எடுக்காது. விஎம் விர்ச்சுவல் மிஷின் விஎம் டிப்ளாய் பண்ணுறதால லெஸ் தென் 2 மினிட்ஸ் தான். லெஸ் தென் 2 மினிட்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சிடும். இப்போ நான் 12:44 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 12:46 ஆகிருக்கு, 2 மினிட்ஸ் ஆகிருக்கு, மேக்ஸிமம் 1 மினிட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். டிப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட், எக்ஸாக்டாக 2 மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆச்சு பாருங்க. 12:44:16 காமிச்சிருக்கோம், 12:46 தான் இருக்குது. அதுவும் இது உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணாதனால தான், அதுவே க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி அதில் டிப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் பேசி. நேராக கோ டு ரிசோர்ஸ் போங்க. ஓகேங்களா? இங்கேயே நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஐபி அட்ரஸையும் நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்தும் காப்பி பண்ணி உங்களோட ரிமோட் டெஸ்க்டாப்பில் கனெக்ஷன் எனேபிள் பண்ணி எம்எஸ்டிசியில் போய்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்து கனெக்ட் கொடுக்குறேன். இதில் கனெக்ட் கொடுக்குறேன் என்ன வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐபியோட உங்களுக்கு ஒரு டவுன்லோட் ஆர்டிபி ஃபைல் டவுன்லோட் ஆகிடும், அவ்வளோதான். அது வந்து ஆர்டிபி ஃபைல் டவுன்லோட் ஆகியாச்சு. ஓப்பன் அந்த நீங்கள் காப்பி பண்ண ஐபியோட டேரெக்டாக வந்தாச்சு. யூசர் 1 தான் நம்ம கொடுத்தோம், கரெக்ட். விண்டோஸ் விஎம் ரெடி.
விர்ச்சுவல் நோட்டுக்கு எல்லாமே க்ரியேட்டாக இருக்குது. விர்ச்சுவல் நோட்டுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விர்ச்சுவல் விநெட்டுங்க எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்மிட், டிஃபால்ட் சப்மிட் இருக்குது. கொடுக்குறப்பவே நீங்கள் மாற்றிக்க முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது. இதெல்லாம் நம்ம விர்ச்சுவல் நெட்ஒர்க் ஆகிறது வந்து தனி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ அதிகமாக இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். விஎம் ரெடி. பேசிக் பில்டிங் அந்த சர்வர் அது பேஜெலாம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பிசி நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், சீக்வலனில் டிஃபால்ட்டாக 126 GB சரிங்களா. இது வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ் 7 GB, இதெல்லாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு விஎம் ரெடி ஆயிடுச்சு. நான் விஎம்குள்ளே எடுத்தோடனே இது வந்து கம்ப்ளீட்டாக நோட்டிஃபிகேஷன் ஒரு அலோவ் பண்ணுறது என்னென்னு ப்ரௌசர் ஆட் கொடுத்துட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சப் பேஜ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு வெப்சைட் விஎம் ரெடி ஆயாச்சு. விண்டோஸ் விஎம் ரெடி. ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். பப்ளிக் ஐபி அட்ரஸ், விர்ச்சுவல் நெட்ஒர்க் எதில் இருக்குது, ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேக் நம்ம எதுவும் ஆட் பண்ண கிடையாது. ஓகேங்களா, விண்டோஸ் 2019, சர்வர் மாடல், சிபியூ, ரேம் 3.5 GB. ஓகேங்களா, என்ன ரெண்டு ஆட்டோ ஸ்கேலிங்கில் கிடையாது, அசூர் ஸ்பாட் கான்ஃபிக் பண்ணல. ஓகேங்களா, விண்டோஸ் ஹார்ட் டிஸ்க், ஓஎஸ் டிஸ்க். நம்ம இது பார்த்தாச்சு. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து லினக்ஸ் விஎம்